ஒரு சட்டமன்ற அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் வாக்களிக்க லஞ்சம் பெற்றால் அந்த இடத்திலேயே அவர்களுக்கான சட்ட பாதுகாப்பு நீங்கிவிடுவதாக கூறியுள்ள உச்சநீதிமன்றம் அவர்கள் வழக்கு விசாரணையை எதிர்கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பில் வாக்களிக்க ஒரு சட்டமன்றம் நாடாளுமன்ற உறுப்பினர் லஞ்சம் பெற்றால் அந்த இடத்திலேயே அவர்களுக்கான சட்ட பாதுகாப்பு நீங்கிவிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற சிறப்பு உரிமைகள் லஞ்சம் வாங்குவதற்கு பாதுகாப்பு அளிக்கவில்லை என கூறிய நீதிபதிகள் லஞ்சம் வாங்குவது தனிப்பட்ட நபரின் குற்றம் அதற்கும் நாடாளுமன்றத்தில் அவர் பேசுவதற்கும் நடந்து கொள்வதற்கும் தொடர்பு இல்லை என தெளிவுபடுத்தினர். லஞ்சம் வாங்கிக் கொண்டு ஒரு உறுப்பினர் நாடாளுமன்றத்தின் சிறப்பு உரிமைகளை பயன்படுத்தி தப்பித்துக் கொள்வதை அனுமதிக்க முடியாது என்றும் நீதிபதிகள் கூறினர். ஒரு உறுப்பினர் லஞ்சம் வழங்கிய பின் அவர் மீதான நடவடிக்கைக்கு எதிராக அரசியல் அமைப்பின் பிரிவு 105(2) மற்றும் 194(2) ஆகியவை பாதுகாப்பு வழங்கவில்லை எனவும் லஞ்சம் பொது வாழ்வில் நன்னடத்தையை அழிக்கிறது என்றும் நீதிபதிகள் கூறினர். லஞ்சம் என்பது ஒரு மிகப்பெரிய குற்றம். அது எதற்காக வாங்கப்பட்டது பயன்படுத்தப்படுகிறது என்பதை நியாயப்படுத்த முடியாது என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். ஏற்கனவே கடந்த 1998 தீர்ப்பில் கொடுக்கப்பட்ட சட்ட பாதுகாப்பை ரத்து செய்வதாக நீதிபதிகள் ஒருமனதாக உத்தரவிட்டனா்.